ஆண்டவர் உணர்ச்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்துகிறேன். நேற்று வாழ்த்துக்கு நானும் தந்தை செய்ய ஜெபிக்கிறோம். கத்தலர் வியான வசதி காண்பித்தார். வாசிக்க தேவரியாவின் புஸ்தகம் 46:44 கடைசி பகுதி, நான் அவருடைய கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் தெரியுமா? கைவிட மாட்டாரா, வெறுக்க மாட்டார். உங்களை யாராவது ஒருத்தர் வெறுத்துட்டாங்களா, யாராவது உங்களை கைவிட்டாங்க, அவங்க இறுதியை கடங்க வேண்டாம். அந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப பரிதாபமான நடக்கும். யாராவது நம்மளை வெறுத்தா நம்மளால் தாங்க முடியாது, யாராவது கைவிட்டா நம்மளால் உலகத்தில். ஆனால் கருத்த சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை வெறுக்க மாட்டேன். அன்பு நிமித்தமாக கைவிடாமல் உன்னை சேர்த்தமையாக, அறிந்து கூடது நிமித்தமாக உன்னை வெறுக்காமல் உன்னை ஆசை, அவர் உன்னை முன்கூட்டி வைத்திருக்கிறதால வெறுக்காமல் உண்மையை புரிய வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். எதை குறித்து யோசிக்காதீங்க, எதை குறித்து கலாக்காண்டீங்க, அவர் கைவிடவ மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். சேர்த்து புரிய வைத்து ஆசீர்வதிப்பார். கைவிடவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டார்.